இப்போ வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கிட்டால் அது வந்து மச் கேலரிஸ், அதை சாப்பிட்டாலே அந்த ஒயிட் கலரில் அந்த ரைஸ் சாப்பிட்டாலே வெயிட் போடும் அப்படின்னு நிறைய பேர் தவிர்க்கிறவங்க இருக்காங்க. ஆனால் வந்து அது சாப்பிடும் போது தான் எனர்ஜி கிடைக்குது, அது தவிர்க்கும் போது எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகுது. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், டோன்ட் ரெடியூஸ் தி கேலரிஸ். மேக்ஸிமம் எவ்வளோ கேலரி இருக்கும் ஒரு கப் ஆஃப் ரைஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒரு கப் ஆஃப் ரைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம் நான் சப்பாத்தி சாப்பிட்றேன், நீங்கள் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்றீங்க. 1 கப் ஆஃப் ரைஸில் எவ்வளோ கேலரி, 4 சப்பாத்தீஸில் எவ்வளோ கேலரி? சும்மா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா உங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ 100 இருக்கும் இதில் ரைஸில், ஒரு ஒரு ஸ்மால் கப் எடுத்தால் ஒரு 100 சப்பாத்தீஸில் மேபி அதை விட கொஞ்சம் லோவாக இருக்கும். ஐயோ ஐயோ, 4 சப்பாத்தி, 1 சப்பாத்தி இஸ் 120 கேலரிஸ். 80 to 120 டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ரோட்டி வாட் யூ ஆர் டூயிங். 80 நான் ரோட்டி சுட முடியும், 120 டிபெண்ட் ஆன் எவ்வளோ மாவு எடுத்து எவ்வளோ. 80 போடுங்க மேக்ஸிமம். நீங்கள் ஒரு 4 சப்பாத்தி ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா 350 கேலரிஸ் அதில் உங்களுக்கு வரும். 1 கப் ஆஃப் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 to 180 கேலரிஸ் தான் இருக்கும், டிபெண்ட் ஆன் த பவ். அதுக்காக நான் ரைஸ் தான் நீங்கள் எடுக்கணும், சப்பாத்தி எடுக்காதீங்கன்னு சொல்ல வரல. ரைஸை வந்து ஏன் தவிர்ப்பாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கார்போஹைட்ரேட் 1 ரீசன், அண்ட் இட் கம்பேரிங்லி அது வந்து கொஞ்சம் ஃபைபர் வந்து கம்மியாக இருக்கும். சப்பாத்திஸ்க்கும் ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் சொல்கிறேன் நான். அதே மாதிரி மில்லட்டுக்கும் ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷனும் அதுதான். மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபைபர் நிறைய இருக்கும், கேலரிஸும் ஈக்குவலி டு ரைஸ் தான் இருக்கும், ஈவன் மோர். திணையிலலாம் இன்னும் ரைஸை விட அதிகமாக கேலரிஸ் இருக்கும், பட் நிறைய ஃபைபர் இருக்கும். எதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நிறைய ஃபைபர் உள்ள ஃபுட்டாக சாப்பிடுங்க. என்னென்னலாம் நிறைய, அதான் சப்பாத்தி மில்லட்ஸ்லாம் ஏகப்பட்ட ஃபைபர் இருக்குது. பட் கம்மிங் டு மில்லட்ஸ், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நிறைய மில்லட் ஃபேஷன் ஆகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் மில்லட் மில்லட் மில்லட், சூப்பர் மார்க்கெட் போனால் எங்கே பார்த்தாலும் மில்லட்ஸ், அந்த மாதிரி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெர் இஸ் சம்திங் கால் நியூட்ரியன்ட் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் நட்ஸில் கிரெயின்ஸில் சீட்ஸ்லலாம் அது இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ட்டையே வந்து பைத்திக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கிடைக்கிற நியூட்ரியன்ட்டே அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். லைக் கால்சியம் ஜிங்க் எல்லாம் இருக்கிற ஃபுட்லேருந்து வர நியூட்ரியன்ட்டையும் வந்துட்டு அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். தட் இஸ் கால் நியூட்ரியன்ட் நியூட்ரிஷன் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து மில்லட்ஸில் நிறைய இருக்குது. ஸோ 4 hours, 5 hours வந்துட்டு மில்லட்டை வந்து ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும், வடித்து தான் சாப்பிடணும். அப்போ தான் அதில் இருக்கிற டாக்ஸின்ஸும் வெளியில் போகும், ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் இருக்குது மில்லட் யூஸ் பண்ணுறதுக்கு. அது தெரியாமலே நிறைய பேர் அதை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்கணுன்றது தான் வாட் இஸ் மை பாயிண்ட். எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ரைஸ் எடுக்கலாம், நம்மளோட ஃபுட் பேட்டர்னே வந்து ரைஸ் தான். நீங்கள் நம்ம நம்ம முன்னோர்கள் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பரா வந்து இதுல இப்போ 1 சப்பாத்தியில வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்கு, 1 கப் ஆஃப் ரைஸில் வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னே வந்து ப்ராப்பராக தெரியறதில்ல. மேபி அது அதனால கூட சிலர் வந்து அது அது என்னன்னு தெரியலையேன்னு கூட ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லஞ்ச், ஒரு டின்னர். சி, மார்னிங் எடுத்த உடனே வி கேன் ஹாவ் இட்லி, இடியாப்பம், ஆப்பம், மோஸ்ட்லி ஸ்டீம் ஃபுட் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஆர் ஃப்ரூட் சாலட் வித் சென்னா, அந்த மாதிரி யூ கேன் ஷிஃப்ட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிடுது, குக் பண்ணிட்டு நல்லா போக முடியல அப்படின்ற பட்சத்தில் கோ ஃபார் ஆப்ஷன்ஸ் லைக் குவான்டிட்டி 3 to 4 இட்லிஸ் யூ கேன் ஹாவ். ஓகே, அண்ட் ஆப்பம் மீன்ஸ் 3 ஆப்பம்ஸ் யூ கேன் ஹாவ். இடியாப்பம்னா 3 to 4 இடியாப்பம்ஸ், ரொம்ப மெலிசாக இருந்தால் இல்லை வீட்டில் பார்க்குற மாதிரி இருந்தால் மேக் இட் 2, அவ்வளோதான். ஸோ பட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் மஸ்ட். அதோடு சேர்த்து நல்ல குட் அமௌண்ட் ஆஃப்
ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறீங்களான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து ஃபைபர் எடுக்கிறீங்களாவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் சட்னிஸ் பார்த்தீங்கன்னா துவையல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த காய்கறி வச்சு துவையல்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி துவையல்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறதுனால யூஆர் பேலன்சிங் யுவர் மீல். அண்ட் ரொம்ப உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா தென் யூ கோ ஃபார் லாஸ்ட் ஆப்ஷனாக அந்த கெலாக்ஸ் ஓட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் மெயின் ஆப்ஷனாக வைக்க வேண்டாம். அண்ட் அதோட சேர்த்து கொஞ்சம் பயிறு வகைகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா good for breakfast. If you are a non-vegetarian, go for egg whites. Egg yolk weight loss ku venda, mathapadi normal ah irukravanga egg yolk avoid pannadinga, saapidunga. So 2 or 3 egg whites oda or omelette add pannikalam. This is for proper breakfast. And come to your mid meal, adukapra namma enna saapidalana, elaneer kudikalam, moor kudikalam, summer seasons la solran, and any like விட்டமின் சி ஜூசஸ் ஐ மீன் ஆரஞ்ச் ஜூசஸ் எடுக்கலாம், அண்ட் பொமோக்ரேனட் ஜூசஸ் எடுக்கலாம், வாட்டர் மெலன் ஜூசஸ் எடுக்கலாம் வித்வுட் சுகர். சுகரோடு எடுக்க வேணாம். ஆல்ரெடி ஃப்ரூட்டாக சாப்பிட்றது தான் பெட்டர், ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபைபர் இன்டேக் நல்லாயிருக்கும். பட் ஃப்ரூட்டாக வேண்டாம் எனக்கு ஜூஸஸ், ஐ மீன் டைம் கன்ஸ்டன்ட் அந்த இதில் ஒர்க் பிளேஸில் இருக்கோன்றதுனால யூ கேன் கோ ஃபார் யுவர் நார்மல் ஜூசஸே எடுத்துக்கலாம். தேர்ட் திங் இஸ் யுவர் லன்ச். லன்ச் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். லன்ச் வந்து எவ்வளோக்குள்ளே நம்ம பேலன்ஸ்டாக நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோக்குள்ள வந்து இட்ஸ் நல்லது. சி தாலின்னு சொல்கிறோம், அதில் எல்லா கப்ஸ் நிறைய நிறைய குட்டி 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 கப்ஸாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டூ திங்ஸ், அது வந்து உங்களை வந்து ஐஸ் வழியாக வந்து உங்கள் பிரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தாலி வந்து உங்களால் ஃபுல்லன் இதுவாக சாப்பிட முடியாது. ஆனால் வீட்டில் கொஞ்சமாக இருக்கிறது வந்து நிறைய குவான்டிட்டி சாப்பிடுவீங்க. பட் நீங்கள் ஹோட்டல்ஸ் போகும்போது நிறைய டிஷ்ஷஸ் இருந்திருந்தால் ரைஸோட குவான்டிட்டி கம்மியாக தான் எடுப்பீங்க. வை த ரீசன் இஸ் யுவர் பிரெயின் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வைல் சீயிங் த ஃபுட். எஸ் மேம், கரெக்டுங்களா? அதுதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இது வந்து கஷ்டம், குக் வச்சிருக்கிறவங்க பண்ணுவாங்க, நம்மளால பண்ண முடியாது. பட் ஸ்டில் இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, டைம் இருக்குன்னா டூ வெஜிடபிள்ஸ் ஒன் சாலட் நீங்கள் நிறைய குட்டி குட்டி கப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மற்ற இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு யூ இன்வெஸ்ட் ஆன் சம்திங் குட் லைக் இனோவேட்டிவ். அதுதான் நான் சொல்வேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறவங்க இருக்காங்க, ஜிம்முக்கு செலவு பண்ணுறவங்க, ட்ரெயினர்ஸ்க்கு நிறைய அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோம். யூஆர் இனிஷியேட்டிங், யூஆர் இன்வெஸ்டிங் சம்திங் ஃபார் அவர் ஹெல்த்துன்னும் போது ஒய் டோன்ட் யூ பை க்யூட் கப்ஸ் அண்ட் ஆல் ஸ்மால் ஸ்மால் கப்ஸ் அண்ட் யூ என்ஜாய் யுவர் மீல் லைக் அ தாலி. எஸ் மேம், ஒரு கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து அலந்து நீங்கள் சாதம் எடுத்துக்கோங்க, அண்ட் அது தாலி மாதிரி ரசம், கொஞ்சம் கூட்டு, கொஞ்சம் பொரியல், அண்ட் சொல்ல மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க. இல்லை மேம், ஆக்சுவலி இது வந்து ஒரு பெஸ்ட் டிப், நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. அண்ட் ஒரு சாலட் வச்சுக்கோங்க ஓகேங்களா, ஒரு ரோட்டி வச்சுக்கோங்க, நோ நத்திங் ராங் இன் தட். அண்ட் வாட் எவர் யூ லைக் டு ஹேவ் யூ ஜஸ்ட் கீப் குட்டி குட்டி பவுல்ஸில் எல்லாமே அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் ஈட்டிங். சொன்ன மாதிரி அது குட்டி குட்டியாக நிறைய இருக்குங்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆகும். எக்ஸாக்ட்லி, அண்ட் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாது. டெஃபினட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ஈஸியாக நடக்கும். டின்னர் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் சி ஆஃப்டர் லன்ச் யூ ஷுட் ஹாவ் யுவர் ட்ரிங்க் சம்திங் லைக் ஒரு க்ரீன் டீ, ஒரு டீ, காஃபி, வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் கம்ஸ் டு த மெயின் பார்ட், இங்கே தான் நமக்கு வந்து பயங்கரமாக பசி எடுக்கும். ஸோ ஆஃப்டர் லன்ச் ஈவினிங் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் வாட் வி நீட் டு கான்சன்ட்ரேட், பிகாஸ் மார்னிங்லேருந்து எப்படியாவது ஓட்டிடலாம், அந்த ஈவினிங் டைமில் வரும்போது ஒரு ஒரு பசி எடுக்கும். ஒரு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரேவிங்னு சொல்லுவாங்க, ஃபுட் கிரேவிங்னு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அந்த மாதிரியான கிரேவிங் ப்ராப்ளம் இருக்கும் அந்த ஈவினிங் டைம்ஸில். ஸோ எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஹவு டு கம் அவுட் ஆஃப் தட் அப்படின்னா, வென் யூ கிவ் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலே அவ்வளோதான், அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா சுண்டல் வகைகள் சாப்பிடலாம். கருப்பு கொண்ட கடலை சுண்டல், வெள்ளை கொண்ட கடலை சுண்டல், அண்ட் ராஜ்மா, சோயாபீன், ஸ்வீட் கார்ன், நல்லா கொஞ்சமாக வெரி 2 to 3 drops of butter போட்டு அதை வந்து அழகாக நீங்கள்
சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சால்ட்டி பண்ணி அந்த மாதிரி சாப்பிடலாம். மக்கானா எடுக்கலாம், மக்கானா அந்த லோட்டஸ் சீட்ஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து ஒரு ஒரு சின்ன கப்பு அதில் எடுத்துக்கலாம், சுண்டல் எடுத்துக்கலாம். அண்ட் பேல்பூரி எடுங்க. பொரியில வீட்டில் எது நான் சொல்றது எல்லாமே நம்ம வீட்டில் செய்யணும். நீங்கள் வெளியில் போச்சுனாலே அதில் வேற மாதிரி கால்குலேஷன் ஆகிடும். ஸோ நார்மலாக ஒரு பொரி எடுத்து நம்மளே வெஜிடபிள்ஸ் போட்டு அழகாக லெமன் போட்டு காரம் போட்டு பேல்பூரி வீட்லேயே நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் ஈவினிங் டைம்ஸில் சாப்பிட்டிங்கன்னா சட்டைட் ஆகும் உங்களுக்கு. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதோட எவ்வளோ நேரம் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும்னா டில் யோர் டின்னர் யூ ஓன்ட் பி ஆஸ்கிங் எனி திங் இன் தட் கேஸ். ஸோ அது வந்து அண்ட் மேக் இட் ஹாட். ஈவன் ஒரு வெஜிடபிள் சூப், ஒயிட் பம்ப்கின் சூப், எல்லோ பம்ப்கின் சூப், ரிச் கார்ட் சூப், ஆஷ் கார்ட், வாட் எவர் சூப்ஸ் அந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஈவினிங் டைம்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு ரிலாக்ஸ்ட் மோடில் நீங்கள் போயிடுவீங்க. அதை சாப்பிட்ட உடனே அந்த ஒரு பரபரப்பு அது இருக்காது, உங்களுக்கு அந்த பேனிக்னஸ் இருக்காது. ஸோ அது முடிச்சுட்டு தென் யூ கேன் ஹாப்பிலி கோ ஃபார் எ டின்னர். மேக்ஸிமம் ஒயிட் பேஸ்ட் ஃபுட்டை வந்து டின்னருக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது, எக்ஸப்ட் இட்லி. இட்லி வந்து உங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் தான், ஸோ அதை எடுக்கலாம். பட் மேக்ஸிமம் யூ கோ ஃபார் வீட் தோசா அண்ட் மில்லட், எனி மில்லட் ஃபுட்ஸ் யூ கேன் ஹாவ். அண்ட் லைக் மில்லட் பொங்கல், மில்லட் உப்மா அந்த மாதிரி, மில்லட் பணியாரம், சம்திங் லைக் தட். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் டின்னருக்கு எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா டின்னர் டைமில் வந்து நமக்கு வந்து டைஜஷன் வந்து அவ்வளோவா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து லைட்டாகவும் இருக்கணும், ஃபைபர் இருக்கிற மாதிரியும் இருக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெஸ்ட்டு. ப்ரோக்கன் வீட் உப்மா, சப்பாத்தி ஆல்வேஸ் இஸ் பெஸ்ட், அண்ட் கோ ஃபார் வீட் தோசா அண்ட் எனி கைண்ட் ஆஃப் மில்லட் விச் இஸ் ஈஸிலி டைஜஸ்டிங், டைஜஸ்டபிள் ஃபுட் தான், மில்லட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து டின்னருக்கு வச்சுக்கோங்க. மார்னிங்ஸில் வந்து நீங்கள் ரைஸ் பேஸ்ட் இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இந்த பேட்டர்னில் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா கிளாஸ் ஆஃப் மில்க் யூ கேன் டேக் ஆஃப்டர் யுவர் டின்னர். மேபி ஐ எம் டாக்கிங் அபவுட் பீப்புள் ஹூ ஒர்க்ஸ் அண்ட் லேப்டாப் ஒர்க்ஸ் இருக்கும், கால்ஸ் இருக்கும், அப்படி என்னால் ப்ரொலாங் ஆகிட்டே போகுது என்னோட ஸ்லீப் அப்படின்ற பட்சத்தில் தே கேன் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் மில்க், நத்திங்